வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம ஆண்மை கோளாறுகளை பற்றியும் ஆண்மை கோளாறுகள் ஏன் உருவாகுது, அது எப்படி சரிபடுறது அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஆண்மை கோளாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பான்மையாக இருக்கிறது என்னென்னா, உடலில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, உறுப்பு ரொம்ப சிறியதாக இருக்கிறது, உடலுறவு கொள்ளும்போது உறுப்பு சீக்கிரமாக சுருங்கிறது அல்லது விந்து சீக்கிரமாக வெளியாகிறது, உடலுறவு கொண்ட பிறகு உடல் வலி வேதனை ஏற்படுறது, காலையில் எந்திரிக்கும் போது வலி அசதி இருக்கிறது, உடலுறவு கொள்ளும்போது வலி ஏற்படுறது, மூச்சு திணறல் ஏற்படுறது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஆண்மை கோளாறுகளுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, தைலம் தேய்க்கிறது, அதாவது ஏதாவது எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணுறது இப்படின்னு நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாமே தவறான அணுகுமுறை. ஆண்மை கோளாறுன்னு ஒன்று இருக்காது. ஆண்மை இல்லாத ஆண்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேர்ந்து மனித இனத்தை உருவாக்கணும். இந்த மனித இனம் இந்த பூமியில் அழியாமல் பாதுகாக்கிறது இயற்கையோட வேலை. அப்போ என்ன செய்யணும்னா, ஆண்களுக்கு ஆண் தன்மை கொடுத்து பெண்களுக்கு பெண் தன்மை கொடுத்து இரண்டு பேருக்கும் காமத்தை கொடுத்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து குழந்தைகள் பெற்று இந்த உலகத்தில் ஆண் மனித இனம் அழியாமல் பாதுகாக்கிறது அவங்களுக்கு வேலை. அதனால் எல்லாருக்குமே ஆண்மை இருக்கும். அது ஏன் பல பேருக்கு ஆண்மை கோளாறுகள் ஏற்படுது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மனம்தான். மனதினால தான் பெரும்பாலான ஆண்களுக்கு, பெரும்பாலான சொல்றதோட 90% ஆண்களுக்கு மனதினால தான் ஆண்மை கோளாறு வருது. ஒரு ஆண்கிட்ட போய் எப்போ உனக்கு ஆண்மை கோளாறு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விபத்துக்கு அப்புறம், ஒரு நோய் வந்ததுக்கப்புறம், அல்லது புதுசாக வேலைக்கு போனதுக்கப்புறம், புது வீடு கட்டினதுக்கப்புறம், அல்லது அவங்க வீட்டில் நடந்த ஏதாவது ஒரு துயர சம்பவங்களுக்கு அப்புறம், அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு ஆண்மை கோளாறு எதுனால வந்தது, உடல்னால இல்லை, மனதில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு ஆண்மை கோளாறை உருவாக்குது. இதுதான் முக்கியமான காரணம். அல்லது இப்போ வேலை செய்கிற இடத்துல வேலைப்பாடு அதிகம், அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ரொம்ப மன அழுத்தம் ஏற்படுது, அல்லது வேலை செய்கிற இடத்துல அவங்க மட்டம் தட்டப்படுறாங்க, முதலாளி அவங்கள ரொம்ப மட்டமாக நடத்துகிறாரு, அல்லது வேலை மற்ற வேலை செய்கிறவங்க அவங்கள மட்டம் தட்டுறாங்க, ரொம்ப வேலை வாங்குறாங்க, அடிமை மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க உள்ளுணர்வுல ஏற்படுற தாழ் மனப்பன்மையும் தாக்கங்களும் ஆண்மையை குறைக்கும். மனித உடலை பொறுத்த வரைக்கும் உடலுறவு அப்படிங்கிறது மூணாந்தரமான விஷயம். உயிர் இந்த உடலில் தங்க வைக்கிறதுக்கு, தக்க வைக்கிறதுக்கு, இந்த உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் உடல் செஞ்சுக்கிட்டு இருக்கும், மனசு செஞ்சுக்கிட்டு இருக்கும். இதுதான் அது செய்கிற முதல் வேலை. உடலை பாதுகாக்கணும், சாரி உயிரை பாதுகாக்கணும். ரெண்டாவது உடலை பாதுகாக்கணும். உடல் ஒழுங்காக இருந்தால் தான் உடலில் உயிர் நிற்கும். இது ரெண்டையுமே உடலும் மனசும் உயிரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது உயிர் இருக்கும். உயிர் இருந்தால் தான் உடல் வேலை செய்யும். உடலும் உயிரும் இருந்தால் தான் மனம் இயங்க முடியும். மனதை சந்தோஷப்படுத்துறதுக்கும் அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கும் தான் உடல் உறவு. அதனால் உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் உடல் பாதிப்பு சரியாகிற வரைக்கும் ஆண்மை கோளாறு இருக்கும். அது வந்து கோளாறு கிடையாது. உடலில் இருக்கிற சக்தி நோய்களை குணப்படுத்தவோ உடல் உறுப்பு பாதிப்புகளை சரிப்படுத்தவோ பயன்படுத்துகிறனால உடல் உறவுக்கு சக்தி இருக்காது. வற்புறுத்தி முயற்சி பண்ணி அவங்க திறமையால் செய்யலாம்னு நினைச்சாலுமே அறகுற வேலை இருக்கும், அல்லது பாதியிலேயே சுருங்கிடும், அல்லது பாதியிலே விந்து வெளியாகிடும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, உடலோட ஒத்துழைப்பு இல்லை. உடல் ஏற்கனவே உள்ளுறுப்புகள்லேயோ வெளி உறுப்புகள்லேயோ உடலின் செயல்பாடுகள்லேயோ ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும்போது அதை சரி பண்ணுறது தான் முக்கியம். உடல் சரியாக இருந்தால் தான் உயிர் நிற்கும். அப்போ உடலை சரி பண்ணுற வரைக்கும் உடலுறவுல ஏன் சக்தியை வீணாக்கணும் அப்படின்னு சொல்லி உடலுறவுக்கு சக்தி கொடுக்காது. சக்தி இல்லாதனால விருப்பத்தன்மை இருக்காது. மீறி ஆசைக்காக, மனதோட ஆசைக்காக, அதாவது உண்மையாக சொல்லணும்னா உடல்லையோ ஏதாவது பாதிப்பு இருந்தால் அல்லது மனதில் பாதிப்பு இருந்தால் உடலுறவுல நாட்டம் இருக்காது. அதையும் உடல் பாதிப்பு இருந்தும் நாட்டம் ஏன் வருது அப்படின்னா, அவங்க படம் பார்க்குறது, ஏதாவது புரோஃபிங் பார்க்குறது, ஏதாவது நீல கதைகள் பார்க்குறது, நீல படங்கள் கதைகள் படிக்கிறது வாசிக்கிறது, இந்த மாதிரி வெளி தூண்டுதல்களினால தான் அவங்க காமம் உண்டாகும். உள்ளேருந்து இயற்கையாக காமம் உணர்வும் வராது.
ஏன்னா உடலை பொறுத்த வரைக்கும் உயிர் பாதுகாக்கணும், உடலை பாதுகாக்கணும், ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும், மன ஒருமையை பாதுகாக்கணும், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் உள்ள மனிதன், ஆரோக்கியமான மனம் உள்ள மனிதனுக்கு மட்டும்தான் ஆண்மை முழுமையாக வேலை செய்யும். ஏன்னா இந்த உலக சமுதாயம், மனித சமுதாயத்துக்கு என்ன தேவைன்னா ஆரோக்கியமான மனிதர்கள் தேவை, ஆரோக்கியமான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனம் உள்ள மனிதர்கள் தேவை. அப்படிங்கிறதுனால எந்த மனிதனுக்கு உடலும் மனமும் புத்தி எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குதோ அவனுக்கு மட்டும்தான் காம உணர்வு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவனை மாதிரி ஒரு உயிரினம், ஒரு மனிதன் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையாகவே அவனுக்கு காமத்தை அதிகமாக கொடுக்கும். யாருக்கு காம உணர்வு ஆக கம்மியாக இருக்குன்னா, யார் யார் உடல் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அல்லது உடல் பலகீனமாக இருக்காங்க அல்லது மனதளவிலேயோ உடல் அளவிலேயோ இந்த உலகத்தில் வாழவே முடியாத அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்மை ஆக ஆக குறைவாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உயிரினம் தேவையில்லை அப்படின்னு இயற்கையை முடிவு பண்ணிடும். நம்மளே ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா எது நல்லா இருக்குது, எது ரொம்ப நாள் உழைக்கும், எது ரொம்ப நாள் நமக்கு பயன் தரும்னு தேடி வாங்குகிறோம் இல்லையா மனிதர்கள், அதே தான் இயற்கையும் செய்யும். எந்த மனிதன் ஒரு குழந்தை பெற்றால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், எதிர்கால சந்ததிகள் மனித இனம் ரொம்ப நாள் அழியாமல் வாழ முடியும், அந்த குழந்தை அடுத்த குழந்தையை உருவாக்க முடியும், இதெல்லாம் கணக்கு பண்ணி யாருக்கு நல்ல தேகம் நல்லா இருக்கு, உடல் மனம் புத்தி எல்லாமே நல்லா இருக்கு, புத்தி கூர்மை இருக்கோ அவங்களுக்கு தான் காமத்தையும் அதிகமாக இயற்கையாகவே கொடுக்கும், விருப்பத்தன்மை ஆண்மை பெண்மையும் அதிகமாக இருக்கும். பெரும்பாலான ஆண்களுக்கு ஆண்மை கோளாறு உண்டாகிறதுக்கு மனம்தான் காரணம். அவங்க வந்து ஒரு புது வேலையில் போயிட்டோம், அது எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு தெரியலங்கிற அச்ச உணர்வோ, புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வோ, அல்லது நம்மளால் நம்ம மனைவியை திருப்திப்படுத்த முடியுமா அப்படிங்கிற அச்ச உணர்வோ, அல்லது ஏதாவது ஒரு விபத்து, ஒரு நோய் நொடி ஏதாவது அதை பார்த்து ஒரு அச்ச உணர்வோ மனதில் உருவாகும்போது மனம் பதட்டப்படுது, அதனால் ஆண்மை கோளாறு உண்டாகுது. அடுத்தது மருந்து மாத்திரைகள்னாலையும் ஆண்மை கோளாறு உண்டாகும். இப்போ நம்ம ஒரு ஆள் ஒரு ஆண் நல்ல ஆண்மை உடல் கொள்ளணும் அப்படின்னா அவனுடைய கிட்னி நல்லா பலமாக இருக்கணும், மற்ற உடல் உறுப்புகளும் பலமாக இருக்கணும். ரசாயன மருந்து மாத்திரைகள் அதிகமாக சாப்பிடும்போது அந்த உடலோட சக்திகள் பெரும்பாலும் அந்த ரசாயன மாத்திரைகளை சுத்திகரிக்கவும், அந்த ரசாயன மாத்திரைகளில் இருக்கிற குப்பைகளை விஷங்களை உடலுக்கு பாதிப்பான விஷயங்களை வெளியேற்றவுமே சக்தி செலவு அதிகமாகிறதுனால உடலுறவு கொள்கிற அளவுக்கு சக்தி இருக்காது. அப்போ இவங்க அந்த மருந்து மாத்திரை பயன்பாட்டை எல்லாம் நிப்பாட்டுற வரைக்கும் ஆண்மை திரும்ப வர்றது கஷ்டம். இது ஒன்று. சில பேருக்கு உடலில் சக்தி குறவுனால ஆண்மை கோளாறு வீரிய குறைவு இருக்கலாம். என்னென்னா அவங்க வந்து அதிகமான உடல் உழைப்பு செய்கிறவங்க, அல்லது அதிகமாக படிக்கிறேன், அதிகமாக சிந்திக்கிறேன், அதிகமாக வேலை செய்கிறேன் அப்படின்னா அவங்களோட ஆற்றல் முழுதும் வேலைக்கோ உழைப்புக்கோ சம்பாத்தியத்துக்கோ வேறு ஏதாவது தேடுதலுக்கு செயல்படும் போது அவங்களுக்கு உடல் உட்கொள்கிற அளவுக்கு சக்தி இருக்காது, அதனால் வீரிய குறைவு ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு வந்து நீல படம் பார்க்குறது, நீல கதைகள் படிக்கிறது, அதனால் ஏற்படுற சுய இன்ப பழக்கம், அது சுய இன்பமே கிடையாது, அதில் எந்த இன்பமும் இருக்காது, விந்து வெளியாகும் அவ்வளவு தான். அதில் இருக்கிற விந்து வெளியாக்கும் பழக்கத்தினால நாளடைவில் நரம்பு மண்டலங்கள் பாதிப்பு ஏற்பட்டு ஆண்மை கோளாறு உண்டாகும். ஒரு சில பேருக்கு எனக்கு என் மனைவியை பிடிக்கல, அல்லது அந்த குடும்ப சூழ்நிலை பிடிக்கல, அது விருப்பம் இல்லை, அது மன ஒன்றலை அப்படிங்கிறதுனால கூட சில பேருக்கு ஆண்மை கோளாறு உண்டாகலாம். ஒரு சில பேருக்கு மன திருப்தி இல்லாமல், அதாவது முதல் மனைவியோட உடல் கொள்ளும்போது அவனுக்கு திருப்தி ஏற்படலை, அல்லது மனைவி வந்து எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நேரடியாக சொல்கிறாங்க, அல்லது மனைவியோட நடத்தையோ முகபாவமோ அவங்களோட ரியாக்ஷனை வச்சு இவனுக்கு வந்து நம்ம மனைவியை திருப்திப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் ஆண்மை கோளாறு உண்டாகலாம். இப்படி எந்த வகையான ஆண்மை கோளாறாக இருந்தாலுமே அதை சரி பண்ண முடியும், மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஆண்மை கோளாறு சரி பண்ணணும், நமக்கு ஆண்மை திரும்ப வரணும் அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மனதை சரி பண்ணணும், எல்லா கெட்ட பழக்கங்களையும் விட்டுறணும். பல பேருக்கு குடி சிகரெட்டுனால நிறைய ஆண்மை கோளாறு வருது. அப்போ குடி சிகரெட்டு அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் விடணும். அளவுக்கு மீறி சாப்பிட்றதையும் நிப்பாட்டணும். சாப்பிட்டா ஆண்மைகளால் வரும், ஆமாம் வரும், அதிகமாக சாப்பிட்டா
சக்தி ஃபுல்லாக ஜீரணத்துக்கும் மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கும் குப்பை வெளியாக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுனால ஆண்மைக்கு சக்தி பத்தாமல் போகும். ஸோ தேவையான அளவு சாப்பிடணும், இரவில் சீக்கிரமாக படுக்கணும், மனம் மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மனைவிமார்கள் தான் தன் கணவனோட ஆரோக்கியத்தை ஆண்மையை மீட்டெடுக்க ரொம்ப உதவ முடியும். பெண்களுக்காக சொல்கிறேன் இந்த டிப்ஸ். முதல்ல பெண்கள் என்ன, அவங்களுக்கு திருப்தி ஆகாமல் இருந்தாலும் எனக்கு திருப்தி ஆகலை அப்படின்னு கணவன்ட்டு சொல்லக்கூடாது, மறைமுகமாக கூட சொல்லக்கூடாது, ஒரு மூஞ்சி கூட காட்டிடக்கூடாது. ஒரு கணவர் வந்து மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் பேப்பர் படிக்கிற அளவுக்கு ரிலாக்ஸாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட வந்து அதை காட்டிடக்கூடாது. போதுங்க, எனக்கு வலிக்குதுங்க, என்னால் முடியலைங்க அப்படின்னு அந்த கணவன் வந்து தன் ஒரு பெரிய ஹீரோன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கணும். நடிப்பு தான் பொய்யாகவே இருந்தாலுமே நாளடைவில் நம்ம ஒரு பெரிய ஆள், பெரிய ஹீரோ ஆகிட்டோம், நம்மளால் அப்போ செய்ய முடியுது, இப்படி செய்ய முடியுது, அவனால் ஒரு கற்பனை பண்ணி அதனால் ஆண்மை வரும். நமக்கு எப்படி இருந்தால் என்ன, ஆண்மை திருப்பி வந்தால் சரி தானே? அதனால் இது ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். சத்தான உணவுகள் சாப்பிடும். சத்தான உணவுகள்னா நிறையா இறைச்சி சாப்பிட்ணும், விலை கூட உள்ள பொருள் சாப்பிட்ணும் அப்படிலாம் நான் சொல்லலை. பழங்கள் காய்கறிகள் நிறையா சாப்பிட்ணும். பழங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இனிப்பான பழங்கள் நிறையா சாப்பிடுங்க. காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க. எதை சாப்பிட்டாலும் மெதுவாக நின்று நிதானமாக சாப்பிடுங்க. ஒரு விஷயம் எப்போவுமே மனசில் வச்சுருங்க, ஆண்மை கோளாறுகள் எதுவுமே கிடையாது. மனதோட பதிவுகள்னால தற்காலிகமாக இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வேறு வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால உடலூர் உள்ள நாட்டம் இல்லை. அந்த உடலூர் ஒரு நாட்டம் இல்லாததுனால நீங்கள் செய்யக்கூடாது, சக்தி அதில் வரையும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்மை தற்காலிகமாக குறைஞ்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கை முறையை மாற்றி, உணவு முறையை மாற்றி, மன ஓர்மை கொண்டு வந்தீங்கன்னா ஆண்மை தானாக திரும்பி வந்துடும். எதை நினச்சி கவலைப்படாதீங்க. மருந்து மாத்திரை எடுத்தால் தான் நல்லாகும் அப்படின்னா இல்லை, மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. மருந்து மாத்திரைகள் இருக்க இருக்க பாதிப்பு தான் உண்டாகும். இப்போ வந்து திடீர்னு செயற்கையாக தூண்டக்கூடிய ஒரு மாத்திரை சாப்பிட்டு உடல் கொள்ளலாம். அது செஞ்சால் உங்களுக்கு மூல சுகம் இருக்காதுங்கிறது ஆனால் போட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும், சுகம் இருக்காது. அதே மாதிரி நாளடைவில் அது தேய்ச்சா தான் வேலை செய்யும், போட்டால் தான் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் இந்த மருந்து மாத்திரைகள் தைலங்களை நிப்பாட்டுங்க. கொஞ்ச நாள் மனைவிமார்களே நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிறங்க. கணவன் மார்களே நீங்கள் கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருங்க. ஒரு 3-4 மாதம் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இருந்து வாழ்க்கை முறை உணவு முறையை மாற்றி மன ஓர்மை கொண்டு வந்து உணவுலாம் கரெக்டாக உடல் ஜீரணமாக செரிக்கிற அளவுக்கு ஜீரணமாகிற கரெக்டான உணவு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3-4 மாதத்தில் ஆண்மை திரும்ப வந்துடும். எதை நினச்சி கவலைப்படாதீங்க, எதை நினச்சி பயப்படாதீங்க. ஆண்மை கோளாறு அப்படின்னு ஒன்று கிடையாது, அது தற்காலிகமான ஆஃப் பண்ணி வைக்கிறது தான். உதாரணத்துக்கு இன்ஜின் சூடாகனா காரை ஆஃப் பண்ணுறோம்ல, இன்ஜின் சூடாகனா பைக் ஆஃப் பண்ணுறோம்ல, அப்படின்னா வண்டி கெட்டு போச்சு அர்த்தமா? இல்லை, ஹீட்டாக இருக்குது. ரொம்ப ஹீட்டாக வண்டி கெட்டு போயிடும், அதுக்காக தான் ஆஃப் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஆண்மைக்கு மற்ற உடல் உறுப்புள்ள சக்தி தேவைங்கிறதுனால ஆண்மையை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மற்ற வேலை நடக்குது, அந்த வேலை முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆண்மை வேலை செய்யும். அதனால் எந்த அவசரப்பட்டு எந்த மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக நல்லாவும் நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க.